வணக்கம் தமிழாம் டிஎன்யு வந்து ஒரு பிக் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எஸ்ஐ அண்ட் எஸ்ஓ அதாவது ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓவரால் மார்க்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணிக்காங்க பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடிஷனாக சில கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க எந்ததுக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுத்து பிஎம்டிஇடி பிஇடி இந்த தேர்வுக்கு வந்து செலக்ட் ஆகிறாங்க இது வந்து அடிஷனலாக இந்த வேகன்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கோர்ட் ஒரு ஆர்டர் நம்பரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இதில் உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லை அப்படினு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்து சே சர்டிஃபிகேட் பிஎம்டி இடி பிஇடி அட்டன் பண்ணுவீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கனா கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி வந்தனாலும் திரும்பி என்ன பண்ணுவாங்க ஒரு அப்டேட் வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தால் அடிஷனாக கூப்பிட்டுருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு பாடலில் சம்டைம் மிஸ் ஆகிருக்கலாம் நீங்கள் எழுத்துறது வந்து பிஇடி டெஸ்ட்டு போகும்போது பார்த்தா சில பேர் பார்ட்ரு தான் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்ட்ரு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ்லாம் வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஸோ இதை அந்த லிஸ்ட் ஓகேங்களா சிவி பிஎம்டி இடி பிஇடி டெஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து உங்கள் நம்பருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட முந்நூறு பேர்கிட்ட லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு ஓப்பன் தான் அதிகமாகவே செலக்ட் பண்ணிக்காங்க ஸோ இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் வைஸ் இருக்குது அதேமாதிரி ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்குது மாதிரி டிபார்ட்மெண்ட் வயசு உங்களுக்கு ஓகேவா கம்யூனிட்டியில் ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது ஃபயர் ரெஸ்கியூ இருக்கு ஓப்பன் கேண்டிட்ஸ் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எந்த கேட்டுகள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதில் உங்கள் நம்பருக்கு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் சப்போஸ் இருந்துச்சுன்னா அடுத்த லெவல் இந்த லெவலை கரெக்டாக ட்ரை பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் விட்டதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது இதுவாக ஒரு முதல் முறையாக இருக்குன்னு நினைக்கிற ஐ திங்க் ஸோ எல்லாம் கண்டிப்பாக இது பாருங்கள் உங்கள் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஏன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தா சில மாட்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம் பட் அவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருக்கலாம் இப்போ வரக்கான வாய்ப்புகளோட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நன்றி